ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு சார் பேஷன். இன்னைக்கு நம்ம சேனலில் ப்ரீ ப்ரிப்பரேஷன் ஃபுட்டு தான் பார்க்க போகிறோம். நம்ம ஓவர்சீஸ் போகும்போது ஃபேமிலியோடு தான் போவோம். சம்டைம்ஸ் நம்ம மட்டும் போகிற மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் பண்ணி வச்சுட்டு போனோன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரீசெண்டாக இந்தியாவுக்கு ஷார்ட் ட்ரிப் போகிற மாதிரி இருந்தது, போயிட்டு வந்துட்டேன். நான் என்னவெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணேன் அப்படிங்கிறது தான் நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். தக்காளி தொக்கு, இது நம்ம செஞ்சு வச்சிட்டோம்னா இட்லி, தோசை, தயிர் சாதத்து கூட சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு லெமன் ரைஸுக்கு தாளித்து ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோன்னா அதுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரைஸ் மட்டும் வச்சு இதை ஊற்றி மிக்ஸ் பண்ணிட்டாக்க லெமன் ரைஸ் ரெடி ஆயிரும். பூண்டு சட்னி, இது செஞ்சு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட்டா 10 டேஸ் ஆனாலும் அப்படியே இருக்கும். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, தேங்காய் துருவல், தேங்காய் துருவலை ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணணும். தக்காளி தொக்கு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். அதுக்காக நான் 1 கிலோ தக்காளி எடுத்திருக்கேன். 1 கிலோ தக்காளிக்கு எல்லா இன்க்ரீடியன்ஸோட அளவுமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த தக்காளி தொக்கோட மெத்தடு கல்லிடை குறிச்சியில் தக்காளி தொக்கு இந்த மாதிரி தான் செய்வாங்களாம். கடலை எண்ணெயை யூஸ் பண்ணி செய்வாங்களாம். அதே மெத்தடில் அவங்க அதிக குவான்டிட்டியில் செஞ்சாங்க, 25 கிலோ. நான் வந்து 1 கிலோவுக்கு மெஷர் பண்ணி செஞ்சேன். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. கடலை எண்ணெயில் இதான் ஃபஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணேன். எப்போதுமே நம்ம யூஸ்வலாக ஊறுகாயினாலே நல்லெண்ணெயில் தான் நம்ம செய்வோம், ஆனால் இவங்க கடலெண்ணெயை யூஸ் பண்ணி செஞ்சாங்க, அதுவுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு தக்காளியை நல்லா வாஷ் பண்ணிட்டு ஈரம் இல்லாமல் தொடச்சி எடுத்துக்கணும். டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்ணி இல்லைன்னா நம்ம வீட்டில் இருக்க துணியை வச்சு நல்லா தொடச்சி எடுத்துக்கணும். நம்ம மெஷர் பண்ணி எடுத்து வைக்கிற கடலை எண்ணெயை கால்வாசி மட்டும் ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் ஊற்றிக்கணும். எண்ணெயில் நம்ம ஈரம் இல்லாமல் தொடச்சி எடுத்து வச்சுருக்க தக்காளியை இதில் சேர்க்கணும். சேர்த்து இந்த எண்ணெயிலே தக்காளி தோல் உரிகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கணும். 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை தக்காளியை திருப்பி விட்டு வேக வச்சுக்கணும். தக்காளியை பொறுமையாக ஒரு 10 மினிட்ஸுக்கு இந்த மாதிரி திருப்பி திருப்பி விட்டிங்கன்னா மேலே உள்ள தோல் வந்து வெடிச்சு வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம இந்த தக்காளியை வெளியில் எடுத்து ஒரு தட்டில் வச்சிடலாம். உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும், இப்போ பாருங்கள் நல்லா வெந்துருச்சு, தோல் வெடிச்சு வந்துருச்சு. இப்போ இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். எண்ணெய் இல்லாமல் தக்காளியை மட்டும் எடுத்து வைக்கணும். தக்காளியை எடுத்துட்டு அதே எண்ணெயிலே நம்ம எந்த அளவு புளி எடுத்து வச்சுருக்கோமோ அந்த புளியையும் இதே எண்ணெயிலே வதக்கிக்கணும். கொஞ்சம் கலராக இருக்க புளினா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், கருப்பு புளி எடுக்க வேண்டாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம இதை வதக்கி எடுக்கணும். கலர் சேஞ்ச் ஆகாமல் இந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கணும். புளியை ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கணும். நம்ம வதக்கின இந்த எண்ணெயை யூஸ் பண்ணக்கூடாது, த்ரோ பண்ணிடணும். இப்போ புளியையும் தக்காளியையும் ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் புளியும் தக்காளியும் சேர்த்து நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். நம்ம இந்த மாதிரி தக்காளியை ஒரு வடிதட்டியில் வச்சிட்டிங்கன்னா அந்த எண்ணெயும் எக்ஸ்ட்ரா இருக்க தண்ணியும் வடிஞ்சிரும். அதை எடுத்துக்காமல் தக்காளியை மட்டும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். நான் முதல்ல சொல்ல மறந்துட்டேன், தட்டில் எடுத்துட்டு அதுக்கு பிறகு இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயினரில் வச்சிட்டிங்கன்னா அந்த தண்ணியெல்லாம் அந்த பிளேட்டில் வடிஞ்சிரும். இப்போ தக்காளியை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு வதக்கின புளியையும் சேர்த்து இதுக்கு உப்பு 2 டேபிள்ஸ்பூன் அதையும் சேர்த்து நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சாச்சு, இதை ஒரு பவுலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். மீதம் இருக்க தக்காளியையும் இதே மாதிரி ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். தக்காளி தொக்கு செய்கிறதுக்கு தக்காளி பேஸ்ட்டு ரெடி ஆயிருச்சு. இப்போ இதை எப்படி தாளிக்கலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். நான் நான்ஸ்டிக் பேன் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் அடிக்கனமான பாத்திரம் எது இருந்தாலும் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அகலமான பாத்திரம்னா ஈஸியாக குயிக்காகவே செஞ்சு முடிச்சிடலாம். அதனால் நான் நான்ஸ்டிக் பேனில் செய்கிறேன். மெஷர் பண்ணி எடுத்த கடலெண்ணெயில் கால்வாசி நம்ம தக்காளி வதக்கிறதுக்கு எடுத்திருக்கோம். மீதம் இருக்கிற கடலெண்ணெயை இந்த பாத்திரத்தில் சேர்த்துட்டு கடுகு 10 கிராம், அது புரிஞ்ச உடனே கடுகு பவுடர், வெந்தய பவுடர், நான் வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி தனித்தனியாக பவுடர் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி பவுடராக சேர்க்கும்போது அதோடய ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும். மஞ்சத்தூள், மிளகாத்தூள், பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா எண்ணெயில் மிக்ஸ் பண்ணணும். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த பவுடர்லாம் நம்ம சேர்த்து மிக்ஸ் பண்ணணும்.
டூ மினிட்ஸுக்கு மிக்ஸ் பண்ணிட்டு ஆல்ரெடி நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க தக்காளி பேஸ்ட்டை இது கூட சேர்த்துக்கணும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக சேர்த்துக்கணும், மேலே தெரிச்சிடாமல். பார்க்கும்போது நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குல்ல, ரொம்பவே டெம்டிங்காக இருக்கும். நம்ம செஞ்சிட்ருக்கும்போதே அந்த ஃப்ளேவரும் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. அப்போ தான் வெளியிலலாம் நமக்கு தெரிக்காமல் இருக்கும். அப்பப்போ ஒரு 5 மினிட்ஸுக்கு ஒரு தடவை நம்ம மிக்ஸ் பண்ணி விடணும். 10 மினிட்ஸு கொதித்ததுக்கு பிறகு காஷ்மீரி சில்லி பவுடரை சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடணும். இந்த மாதிரி சேர்க்கும்போது கலர் நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. காஷ்மீரி சில்லி பவுடர் இல்லைனாலும் பரவாயில்ல, நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற சில்லி பவுடரை சேர்த்தோம்னா அதுக்கு இருக்க கலர் கிடைக்கும் நமக்கு. இந்த மாதிரி தக்காளி தொக்கு நம்ம செஞ்சு வச்சோம்னா இட்லி தோசை தயிர் சாதத்து கூட சாப்பிட்றதுக்கு காம்பினேஷன் ரொம்பவே சூப்பராக இருக்கும். எப்போதுமே ஓவர்சீஸ் போகும்போது பசங்களோட போயிடுவோம், ஹஸ்பண்ட் மட்டும்தான் இருப்பாங்க, அவங்களுக்கு குக் பண்ண தெரியும். சாம்பார், புளிக்குழம்பு, குருமா, நான்வெஜ்ஜில் சிக்கன், மட்டன், ஃபிஷ் எல்லாமே செஞ்சுக்குவாங்க. இந்த டைம் நான் மட்டும் போகிறதுனால, பசங்களை விட்டுட்டு போகிறதுனால, அவங்களுக்கும் ஒர்க்கு வந்து ரொம்ப பிஸியாக இருக்கிறதுனால ஏதாவது இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு போ அப்படின்னு சொன்னதுனால தக்காளி வாங்கி தக்காளி தொக்கு செஞ்சு வச்சுட்டு போனேன். நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே வரும்போது தக்காளி வந்து நல்லா திக்காக வரும். திக்காக வரும்போது லாஸ்ட்டாக வெல்லம் சேர்க்கணும். வெல்லம் சேர்க்கறது இந்த டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும். தக்காளி தொக்கு ரெடி. டேஸ்ட்டு புளிப்பு, காரம், இனிப்பு எல்லாம் சேர்ந்ததாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் உப்பும் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு பத்தலைனா போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டால் தக்காளி தொக்கு சூப்பராக ரெடி ஆயிருச்சு. இதை ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுட்டாக்க 6 மாதம் ஆனாலும் ஸ்பாயில் ஆகாமல் அப்படியே இருக்கும். நெக்ஸ்ட்டு புளி சாதம் செய்யலாம். அதுக்கு புளி வேணுங்கிற அளவு எடுத்து தண்ணியில் ஊற வச்சுக்கணும். ஊற வச்சுட்டு நல்லா நம்ம கையை யூஸ் பண்ணி பிசைஞ்சு சாறு எடுத்துக்கலாம். எப்போதும் இது கூட தேங்காய் பால் சேர்த்து தேங்காய் பால் சாதம்னு செய்வேன். இந்த தடவை தேங்காய் பால் சாதம் வேண்டாம், புளி சாதமாக செஞ்சு வை அப்படின்னு சொன்னதுனால இந்த மாதிரி நான் புளியை கரைச்சி இதை ஸ்ட்ரெயினர் வச்சு எந்த கசடும் இல்லாமல் வடிகட்டி எடுத்துக்கலாம். ஆல்ரெடி தேங்காய் பால் சாதம் எப்படி செய்யலாங்கிறது நம்ம சேனலில் அப்டேட் பண்ணியிருக்கேன், கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள். நல்லா புளியை கரைச்சிட்டு 2-3 டைம்ஸ் இந்த மாதிரி வடிகட்டி தனியாக எடுத்து வச்சுக்கணும். புளி சாதம் செய்கிறதுக்கு புளியை நல்லா கரைச்சி இந்த அளவுக்கு எடுத்து வச்சுக்கணும். வரமிளகா கிள்ளி எடுத்து வச்சுக்கணும். நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி நிலக்கடலை, கடலைப்பருப்பு, பெருங்காயத்தூள், உப்பு, நல்லெண்ணெய் ஒரு பாத்திரத்தில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கணும். கொஞ்சம் கூடவே சேர்த்துக்கணும், அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். கடுகு உளுந்தம்பருப்பு 1 டேபிள்ஸ்பூன், கடலைப்பருப்பு 2 டேபிள்ஸ்பூன். கடலைப்பருப்பு கலர் சேஞ்ச் ஆகும்போது நிலக்கடலையை சேர்க்கணும். தக்காளி தொக்கும் புளிச்சாரும் 2 டேஸ்க்கு முன்னாடி செஞ்சேன், அப்போ தான் நமக்கு டென்ஷன் இல்லாமல் ஃப்ரீயாக செய்யலாம் அப்படிங்கிறதுனால. ஊருக்கு போகிறதுக்கு 1 டே முன்னாடி செஞ்சோன்னா கொஞ்சம் டென்ஷனாக இருக்கும், ஏன்னா நம்ம வெட்டி பேக் பண்ணுறதுலேருந்து எண்ணெய் எடுத்து வைக்கிறது திங்ஸ் எல்லாம் அந்த இதிலே மைண்டு இருக்கும். அதனால் ரிலாக்ஸாக 2 டேஸ்க்கு முன்னாடியே இதை மட்டும் நான் செஞ்சு வச்சேன். இந்த மாதிரி நான் ஃபஸ்ட் டைமாக செஞ்சு வச்சுட்டு போனேன். திரும்பி வந்து பார்க்கும்போது எல்லாமே எம்டியாக இருந்தது, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு என்னோடய ஹஸ்பண்ட் சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு இதை கேட்ட உடனே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நம்ம செஞ்சு வச்சது எதுவுமே வீண் போகாமல் எல்லாமே யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்க்கும்போது. நீங்களும் இந்த மாதிரி ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு போவீங்களா அப்படிங்கிறது சொல்லுங்கள். இது கூட பருப்பு பொடி, மிளகு பொடியெல்லாம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சோம்னா அதையுமே ரைஸ் மட்டும் வச்சுட்டு நெய் போட்டு சாப்பிட்டோம்னா அதுவுமே நல்லாயிருக்கும். அதெல்லாம் வேண்டாம், நான் வந்து சாம்பார்லாம் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னதால் நான் அதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணலை. கடலைப்பருப்பு, நிலக்கடலைப்பருப்பு, வரமிளகா, கருவேப்பிலை சேர்த்து பொரிஞ்சதும் நம்ம கரைச்சி எடுத்து வச்சுருக்க புளி தண்ணியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள் சேர்த்து கொதிக்கணும். தக்காளி தொக்கு, புளிச்சாறு இதெல்லாம் வந்து நம்ம கிளாஸ் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சோன்னா ரொம்ப நாள் ஸ்பாயில் ஆகாமல் அப்படியே இருக்கும். அதுவும் வெயிலில் வச்சு எடுத்து ஸ்டோர் பண்ணோம்னா அப்படியே இருக்கும், கெட்டு போகாது சீக்கிரமே. அதனால் நான் கிளாஸ் பாட்டிலை வந்து வாஷ் பண்ணிவிட்டு வெயிலில் வச்சு எடுத்துக்கிறேன். இப்போ எந்த ஸ்டேஜில் இருக்குன்னு செக் பண்ணலாம். நல்லா திக்காக வந்துருச்சு, எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு.
இந்த ஸ்டேஜில் ட்ரை ரோஸ்ட் பண்ண வெந்தய பவுடர் சேர்த்துக்கலாம். நல்லா ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் புளி சாதத்துக்கு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். புளிச்சாறு ரெடி. நல்லா ஆற வச்சுட்டு கிளாஸ் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஒர்க் பண்ணுறவங்களுக்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ஹாலிடேஸில் செஞ்சு வச்சிட்டிங்கன்னா, நீங்கள் ஸ்கூல் போகிறப்ப லேட்டாக எழுந்திருச்சா கூட நீங்கள் ரைஸ் வச்சுட்டு இந்த புளி சாதம் செஞ்சு எடுத்துகிட்டு போகலாம். இட்லி தோசைக்கு சட்னி வைக்கணும்னு இல்லாமல் இந்த மாதிரி தக்காளி தொக்கு செஞ்சு வச்சிட்டிங்கன்னா இதை தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். தக்காளி தொக்கு செய்ய போகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேர் கேட்டாங்க. அதனால் சின்ன கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி அவங்களுக்கு கொடுக்கலான்னு சின்ன கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிகிட்ருக்கேன். அவங்களுமே டேஸ்ட் பண்ணிவிட்டு ரொம்பவே சூப்பராக இருக்குது, கடலெண்ணெயில் செஞ்சுருக்குது அப்படின்னு சொன்னாங்க. வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிட்டுருக்கிறதுனால பார்ட் ஒன்று இந்த ரெண்டு ரெசிபீஸும் உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் டே நான் என்ன ப்ரிப்பேர் பண்ணேன் அப்படிங்கிறது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ட் டூவாக நான் போடுறேன். நான் இந்தியாவுக்கு எதுக்காக ஏன் அப்படிங்கிற வீடியோ நெக்ஸ்ட் அப்டேட் பண்ணுறேன். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவும் இதே போல் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.